ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் சாரீ. சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர், பிஸ்தா க்ரீன் வித் ராணி பிங்க் கலரில் இருக்குது. அண்டு சாரீ ஃபுல்லாகவே ரொம்ப மைல்டாக இருக்குது. ஜரி ஒர்க்கும் செப்பரேட்டாக தெரியலை, மோட்டிஃபும் செப்பரேட்டாக தெரியல, அந்த மாதிரி ரொம்ப மைல்டான ஒர்க்கில் இருக்குது. பார்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டாக ராணி பிங்க் கலரில், இந்த மாதிரி ஒன் சைடில் வந்து லென்த்தி பார்டர்ஸும் இன்னொரு சைடில் வந்து மீடியமான பார்டர்ஸும் இருக்குது. அண்ட் பார்டர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் ஜரி ஒர்க்கில் இந்த மாதிரி மேங்கோ மோட்டிஃப் மாதிரி கொடுத்துருக்கு. பார்டர்ஸ் வந்து நார்மலாக ஜரி ஒர்க் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் வச்சே இருக்குது. அண்ட் சாரியில் மோட்டிஃப் வந்து ரொம்ப கிளியராகலாம் அப்படி டீட்டெயில்டாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு சாரியோட முந்தானியுமே சேம் ராணி பிங்க் கலரில் மைல்டான ஜரி ஒர்க் வச்சுருக்கு. தென் இதோட பிளவுஸ் பீஸ் வந்து ராணி பிங்க் கலர் தான். அதில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்குறோம். எல்போ ஸ்லீவ் தான். ஆல்ரெடி இதே பேட்டர்னில் ஒரு ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டபுள் லைன் கர்பி லைன்ஸ் கொடுத்து ட்ரா பீட்ஸும் சக்கரியும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் ஒரு 1 இன்ச்சுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு கேப் கொடுத்துட்டு மேலேயும் கீழே வந்து ரேண்டம் லைன்ஸ் கொடுத்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். தென் இந்த 1 இன்ச்சு கேப் ஃபுல்லாக எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லீவ் சீக்வன்ஸ் ரெயின்போ கலர், அப்புறமா ராணி பிங்க் கலர் சுகர் பீட்ஸ், தென் ராணி பிங்க் கலரில் பென்சில் ஷேப்பில் கிறிஸ்டல் பீட்ஸ், அப்புறமா டேப்லெட் பீட்ஸும் ராணி பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். தென் கோல்டன் கலரில் இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ளார்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீட் நம்பர் 4, அப்புறமா கொஞ்சம் ஜர்தோசி பீசஸ் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சக்கரி, கொஞ்சம் சுகர் பீட்ஸ், இவ்வளோ தான் மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் கேப் வர மாதிரி கரெக்டாக டாட் மார்க் பண்ணிக்கிறேன். இதிலலாம் வந்து ஒரு பெரிய ஃப்ளார்ஸ் வரும், அது போட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி டிசைன்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளார் போடுறதுக்கு சென்டரில் வந்து பிளெயின் சக்கரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லீவ் சீக்வன்ஸ் ரெயின்போ கலர் எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 சுகர் பீட்ஸ் மிடலில் கொடுத்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். டோட்டலாக ஒரு 6 petals வர மாதிரி இருக்கும் ஃப்ளார்ஸில். இந்த ஃப்ளார்ஸ் போடும்போது இந்த மாதிரி செப்பரேட்டாக நாட் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி 6 petals ரெடி பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மிடலில் இருக்கிற கேப்லலாம் வந்து இந்த மாதிரி நம்பர் 4 ரவுண்ட் பீட், அப்புறமா டிப்பில் வந்து ஒரு கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த சீக்வன்ஸோடையே கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் கொஞ்சம் கூட டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி டாட் மென்ஷன் பண்ண இடத்துல எல்லாமே இந்த ஃப்ளாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு மிடலில் இருக்கிற ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்காக ரெடிமேட் ஃப்ளாஸ் வச்சுருந்தோம்ல கோல்டன் கலரில் கிளாஸ் டைப்பில், அந்த பீட்ஸ்க்கு மேலே வந்து டிப்பில் இந்த மாதிரி நம்பர் 4 ரவுண்ட் பீட் அண்ட் ஒரு ராணி பிங்க் கலரில் சுகர் பீட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி லைட்டாக லாக் போட்டுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி 3 ஃப்ளாஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற கேப்பில் வந்து ஃப்ளார் சக்கரி சென்டரில் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி குட்டி ரோஸ் மாதிரி போட போகிறேன். ஆல்ரெடி இந்த ஃப்ளார்ஸ் நிறைய டிசைன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டிச்சஸ் பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இதில் வந்து இவங்க எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செல்ஃப் கலர்லேயே தான் டிசைன் பண்ணணும், ஏன்னா நான் வந்து இந்த சாரிக்கு மட்டும் மேட்ச் பண்ணாமல் ராணி பிங்க் கலர் பிளவுஸு எந்த சாரிக்கெலாம் போடலாமோ எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிற மாதிரி இந்த டிசைன் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வேறு எந்த கலர்ஸும் யூஸ் பண்ணலை, ஓன்லி கோல்டன் கலர் அண்ட் ராணி பிங்க் மட்டுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற கேப்லலாம் வந்து இந்த மாதிரி டேப்லெட் பீடு வந்து ராணி பிங்க் கலரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜர்தோசி பீசஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் ஆட்டு 2 பீசஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதில் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் பென்சில் ஷேப் இருக்குல்ல, அதில் டிப்பில் வந்து ஒரு சுகர் பீட் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 சைடும் கொஞ்சம் அல்டர்னேட்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற கேப்பில் கொஞ்சம் ஃபில்லிங்காக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சக்கரி சுகர் பீட்ஸ் ரவுண்ட் பீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி அந்த 1 இன்ச் 1.5 இன்ச்சஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரேண்டமாக தான் இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு சைடாக இருக்கிற லைன்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் எப்படி இந்த லைன்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறத. ஸோ அந்த வீடியோ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலாக ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி, இன்னொரு லைன் வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி, அந்த கட் பீட்ஸ் மட்டும் ஜிக்ஸாகாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்க்குறதுக்கு டிசைன் வந்து சிம்பிளாக ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேக் நெக் டிசைன் வந்து நெக்கோட ஷேப் வந்து போட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு டிசைனர் நெக் கொடுத்து, ஸ்லீவோட எண்டில் நம்ம சிம்பிளாக ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாலும் அதை தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா புட்டா ஒர்க் வந்து நம்ம அங்கே ஒரு பெரிய ஃப்ளார் போட்டிருந்தோம்ல, அதையே கொஞ்சம் சின்னதாக போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி தான் சிம்பிளாக பார்க்குறதுக்கு லுக்வைஸ் கிராண்டாக இந்த மாதிரி இருக்கும். அந்த சாரீ கூட மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு இந்த சாரீக்கு மட்டும் இல்லாமல் இன்னுமே வேறு சாரீஸ்க்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி காமனாக தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேயே நீங்கள் வந்து சாரீக்கு மேட்சிங்காக க்ரீன் கலர்ஸோ யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாரீக்கு மேட்சிங்காக. பேக் நெக்குமே ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்லீவில் நம்ம சென்டராக ஒரு 1.5 inches ஒர்க் கொடுத்துருக்கோம்ல, அதையே இந்த மாதிரி நெக் ஃபுல்லாக சுற்றி கொடுத்து புட்டா ஒர்க்கும் கொடுத்துட்டு ஸ்லீவில் எண்டில் ஹேங்கிங்ஸ் கொடுத்து புட்டா ஒர்க் கொடுத்தாலுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரெண்டியான டிசைன்ஸில் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நியூ டிசைன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.